ரோட்டில் அட நடக்குது ஏதோ கனவோ நனவோ இது புரியலேனோ இழுக்கும் மூச்சில் நீ இருந்திடத்தானோ தவியா தவிச்ச நான் மறுபடியேனோ ஐயோ போதும் இனி என்ன ஆகும் சிரிப்பால சாய்க்காத கார்த்திக் சின்ன குழந்தையிலே வெரி ரெஸ்பான்சிபிள் பாய். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. ஏதும் உமா கொஞ்சம் அப்செட் ஆனால் கூட ஹீ வில் கன்வின்ஸ் க ரொம்ப கன்சோலிங்காக பேசி வெரி ரெஸ்பான்சிபிள். இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு தே ஹவ் சோ மெனி வைசஸ், இது எதுவுமே கிடையாது. அவ்வளவு நல்ல ஜெம் ஆஃப் அ பாய். இந்த கூச்சல் நடுவே நீயும் நானும் மௌனம் என்றாவோ பேச வயசுலேருந்து எனக்கு அவனுக்கு எதுலேயுமே செட் ஆனது கிடையாது. 25 இயர்ஸாக சண்டை மட்டும்தான் வரும். அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அவன் மா கமலத்தோட சேர்ந்து என் கூட சண்டை போடாமல் இருந்தால் பரவாயில்ல. சண்டைக்கு மெயின் ரீசன்ஸே பொசசிவ்னஸ் தான் அம்மா கிட்ட, யார் பாசமாக இருக்கான்னு. அதனால் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அட்லீஸ்ட் எங்கள் அம்மா விட்டுருவான்ல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் சண்டை சரியாயிடும்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். மாப்பிள வந்து எங்களுக்கு ரிலேட்டிவ் மூலியமாக கிடச்சி நாங்கள் பார்த்தோம். சடனாக அரேஞ்ச் ஆன மேரேஜ் தான். வந்து பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, ஐதானுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல டைப் எங்கள் கமலா. சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பா, நல்லா படிக்கிற குழந்த, டக்குன்னு வந்து எல்லாத்தையுமே கிராப் பண்ணிப்பா, கிராப்பிங் பவர் அதிகமாக இருக்கும் அவளுக்கு. சொல்லப்போனால் நல்லா டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாள், சூப்பராக. காற்றலையிலே கால் பறக்குதே நீயே.
கமலம்மா வந்துட்டு மீட் பண்ணும்போது அவ ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருந்தா. எல்லாருமே வந்துட்டு அவளை பார்க்கும்போது யாண்டா அந்த பொண்ணு ரொம்ப சீன் போடுவா போல, யார்ட்டையும் பேச மாட்டா அப்படின்னு நினைச்சாங்க. நானே அப்படிதான் நினைச்சேன், அந்த பொண்ணை மட்டும்லாம் பேசாது அப்படின்னு. வந்த 1 வீக் சைலண்டா இருந்தா, யார்ட்டையுமே பேச மாட்டான், வருவா போவா அப்படின்ட்டான். அருந்ததி மூலியமா தான் எனக்கு கமலம் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கமலம் தான், எதுக்கு எடுத்தாலும் கமலம் 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 தான். யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு பேசவே பேசாது, ஆட்டிடியூட் காட்டும் அப்படிவாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் எவ்வளோ வாய் பேசுவாள் அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக பேசுவாள், எல்லாரையும் கலாய்ப்பாள், யாரையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். லைஃப்பில் வந்துட்டு கமலம் மாதிரி ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறதுலாம் வந்துட்டு லைக் ரியலி ரேர் ஜெம் மாதிரி. தங்கச்சி வந்து பொறுப்பாக வீட்டில் பார்த்துக்குவான். அதேமாதிரி ஸ்கூலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா படிப்பான். ரொம்ப நல்லா படித்ததுனால தான் பிஹெச்டியில் சேர்ந்தான். அதுக்கப்புறம் வந்து ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஐஎம்டியில் செலக்ட் ஆகி ஐஎம்டியில் ஜாயின் பண்ணி ஐஎம்டி காசியாபாத்தில் பிஜி பண்ணான். இன்றைக்கும் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பையன். தங்கச்சியை பொறுப்பாக, சின்ன வயசில் தங்கச்சியை பொறுப்பாக பார்த்துக்குவான். அம்மா மேலே பாசமாக இருப்பான். சிகளையும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப கிஃப்டட் தான். ஆமாம், வலையப்பட்டில்தான் நாங்கள் பிறந்தது. அடுத்தது நாங்கள் எல்லாரும் இங்கே எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால எல்லா பிள்ளைங்களும் வந்து விளையாண்டு இங்கே ஜாலியாக எல்லா ஃபங்க்ஷனும் எங்கள் அம்மா அம்மாவோட ஃபங்க்ஷன்னா எல்லாத்துக்கும் வந்துடுங்க. வந்து எல்லாம் ஒன்றா விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுங்களுக்கு. வளையப்பட்டு விசேஷம்னா ரொம்ப வந்துருங்க, அதுங்க எதுவுமே அவாய்ட் பண்ணாதுங்க, எல்லாம் வந்துருங்க. கார்த்திகேயன். ஸோ ஆக்சுவலாக வந்து அவன் பிறந்தது வந்து செப்டம்பர் 7. எங்களுடைய ஐயா வந்து குமரப்பையா பிறந்த அதே நாள் அன்னைக்கு பிறந்தவன். ஸோ அந்த விதத்தில் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தாய் மாமாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த ஞாபகம் இன்னுமே இருக்குது. அவனோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் லைக் எங்களுடைய முதல் பையன் அப்படின்ற அளவுக்கே அவ்வளோ சந்தோஷமாக அவனோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். கார்த்திக் கமலம், அழகான அருமையான பேர் இல்லையா? ரெண்டு பேர் தான் கார்த்திக் கமலம். இதே அதிர்ஷ்டம் அவங்க இன்னும் வாழ்க்கையில வந்து கண்டினியூ பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையா ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக எல்லாரோடையும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்ல குழந்தை செல்வங்களை பெற்று நல்லபடியாக வாழ இந்த பெரியம்மா கார்த்திக்கு நான் பெரியம்மா பெரியம்மா வாழ்த்துக்கிறேன். வந்துட்டு இந்த ஃபேமிலியே நான் ஃபஸ்ட்டு பார்த்த பையன். இவங்களுக்கு அப்புறம் குண்டு குண்டுன்னு அழகாக சாக்லேட்டை கையில் வச்சுட்டு ஒரு குண்டு கண்ணு வச்சுட்டு பார்த்த கார்த்திக் தான் இன்னுமே என் மனசில் இருக்குது. ரொம்ப 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 நல்ல பையன், சாஃப்டான பையன், கைண்ட் ஹார்ட்டட். அவன் ஒய்ஃபாக வர போகிற பொண்ணு வந்துட்டு ரொம்ப லக்கி கேர்ள் தான் சொல்லுவேன். கார்த்திகேயன் கமலம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற இறைவன் அருள் புரியவன்.